நீங்க கான்சென்ட்ரேஷன் பண்றத விட கான்சென்ட்ரேஷன் இந்த வெல்ல வரது தான் வந்து இம்பார்ட்டன்ட்னு சொன்னீங்க தான அது இப்போ மனோலயம்னு மனோலயம் வந்து அப்படியே சேர்ந்து ஒரு மனசை கட்டி போடுறது, ஒரு லயம்ங்கிறது தான் கான்சன்ட்ரேஷன்லாம் மனசை கட்டி போடுறது தான். அது கட்டியே வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அது அப்போ அது வந்து தேவைக்கு வரணும், அப்புறம் அது வந்து ஃப்ரீயாகவும் ஆயிடணும். அப்போ ரெண்டும் சேர்ந்துடணும், கான்சன்ட்ரேஷனும் ஏற்படவும் செய்யணும், கான்சன்ட்ரேஷன் விடுபடவும் செய்யணும். ஏன்னா எல்லாருக்குமே வந்து கான்சன்ட்ரேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறனால கான்சன்ட்ரேஷன் வந்து விடுபடுறதும் அவசியம்னு சொல்கிறதுனால தான் கான்சன்ட்ரேஷன் முக்கியங்கிற மாதிரி, கான்சன்ட்ரேஷனில் விடுபடுறது முக்கியம்னு நம்ம சொன்னது. இது நம்ம இந்த சாஸ்திரங்கள்லையுமே கூட இந்த லயத்தை விட லயம் கலையிறது முக்கியம்னு சொல்லி சொல்லுவாங்க. காரணம்னு சொல்லி சொன்னால் அப்போ தான் நமக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும், இல்லைன்னா உரை நிலையில் உறைஞ்சி போயிருந்தோம். அப்போ அந்த உரை நிலையை விட அது லிக்யூட் ஸ்டேட்டில் இருக்கிறதா நல்லது. ஒரு அவசரத்துக்கு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிக்கலாம், தேவைக்கு கான்சன்ட்ரேட் பண்ண முடிய எப்போவுமே அது உறைஞ்சி உரை நிலையில் இருக்கக்கூடாது. அதனால் நம்ம பயன்படுத்திக்கிடணும் கான்சன்ட்ரேஷன். அதுக்காக வந்து கான்சன்ட்ரேஷனே தேவையில்லைன்னு அர்த்தம் இல்லை, கான்சன்ட்ரேஷன் அவசியம்தான். கான்சன்ட்ரேஷன் இருந்தால் தான் நம்ம ஒரு பாடம் படிக்க முடியும், எல்லாமே பண்ண முடியும். பட் இருந்தாலும் அது வந்து உரைநிலையாக ஆகிடக்கூடாது, அது ஒரு லிக்யூட் ஸ்டேட்டில் இருக்கணும். அந்த லிக்யூட் ஸ்டேட்டில் இருக்கிறது தான் அது விடுபடுறதுன்னு அர்த்தம். கான்சன்ட்ரேஷன்லேருந்து உரைநிலையிலேருந்து விடுபடுற நிலையில் இருக்கணும். ஐயா இப்போ படிச்சுக்கிட்டே இருக்காங்க, படிப்பில் லாக் ஆகி கான்சன்ட்ரேஷன் அதில் போயிடுச்சுனா நல்லது தானே? கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக படிப்பில் போச்சுன்னா அது நல்லது தானே? நல்லது தான். இப்போ இல்லைன்னு சொன்னால் சில நேரங்களில் படிப்பில் எப்படி அந்த மாதிரி போதோ அதே மாதிரி டிவிலையும் போயிட்டு இருந்தேன்னா பிரச்சனை ஆயிடுது. இப்போ நம்ம அதாவது சொன்னால் இப்போ நமக்கு வந்து கான்சன்ட்ரேஷனை மட்டுமே நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம பண்ணும்போது கான்சன்ட்ரேஷன் உள்ள குறைபாடுகளையும் நம்ம தெரிஞ்சுக்கிடணும். ஒரே இதில் நம்ம லாக் ஆகிடக்கூடாது. அதில் தெரிஞ்சுக்கிட்டு லாக் ஆயிருங்க, சாவி இல்லாம லாக் ஆயிராதுங்க. திறக்க முடியாம போயிடுறாங்க.